அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக மாற்றத்தால் நான்கு ராசிக்காரர்களுக்கு ஆபத்தான மாதமாக இருக்க போகின்ற இந்த நவம்பர் மாதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் பொழுது இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகின்றது என்ற ஆர்வமும் அச்சமும் இயற்கையாகவே நமக்குள் எழத் தொடங்கும் இந்த மாதம் சிலருக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்குங்க சிலருக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் மாதமாக இருக்கும் நமது கிரக நிலைகளை பொறுத்தே நமது எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகின்றது உங்கள் மாத பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கியமான சவால்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியங்க இதன் மூலம் நீங்கள் தொல்லைகளை தவிர்க்கலாம் மற்றும் உங்கள் தோல்விகளை வெற்றியாக மாற்றலாங்க இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்ன காத்திருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

உங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டுங்க சிந்திக்காமல் செலவு செய்ய வேண்டாம் நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் வேலை முன் நீங்கள் நல்ல பலன்களை பெறலாங்க கடந்த சில மாதங்களாக கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் இருந்த போதிலும் நீங்கள் சரியான முடிவுகளை பெறவில்லை என்றால் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவும் கிடைக்குங்க நீங்கள் பொறியியல் ஊடகம் அரசியல் போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படலாங்க இந்த நேரம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் செலவிடப்படும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கின்றதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாள் திங்கள் ஞாயிறு அதிர்ஷ்ட நேரம் அடர் மஞ்சள் அடுத்ததாக ரிசபம் ராசிக்காரர்கள் பணத்தின் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதை நிரூபிக்கும் இந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட முதலீடுகள் எதிர்பார்த்த பலனை தருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து தொடர்பான லாபத்தை பெறலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சம்பந்தப்படுத்த வேண்டும் ஒரு புறம் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் மறுபுறம் வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற தகராறுகள் வாய்ப்பும் உள்ளதுங்க நீங்கள் அரசு வேலை செய்தால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க நீங்கள் ஒரு உயர் பதவியை பெறலாம் ஆனால் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்தால் உங்கள் பணி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடையது என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை பெறலாங்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் மாத இறுதியில் யாத்திரை உருவாகின்றது உங்கள் பயணம் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது பதினொன்று அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் திங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் மிதுனம் ராசிக்காரர்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான மாதமாக இருக்குங்க சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெறுவீங்க மறுபுறம் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க முதல்ல உங்கள் வேலையைப் பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் சக ஊழியர்களுடன் உங்கள் நடத்தை சரியாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டுங்க மோசமான எண்ணம் அல்லது ஆவணத்தை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நிலைமை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சினைகள் அதிகரிக்குங்க குடும்பத்துடனான உறவு மோசமடைந்து வருவதால் வீட்டின் சூழல் சரியாக இருக்காது நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படாவிட்டால் குடும்பத்தில் பிரிவினையும் சாத்தியமாகும் பணத்தின் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் பணம் தொடர்பான சில பெரிய வேலைகளை செய்யலாம் இருப்பினும் நீங்கள் அதிக கவலைப்பட தேவையில்லைங்க ஏனெனில் உங்கள் நல்ல நட்சத்திரங்கள் நிதி ஆதாயத்தை நோக்கி செல்கின்றன உங்களுடைய வருமானமும் கூடுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் நான்கு எட்டு அதிர்ஷ்ட நாள் வெள்ளி மற்றும் புதன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமை மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் கடின உழைப்பு இருந்தபோதிலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி முடிவுகளை பெறாமல் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியமாக வேலை செய்ய வேண்டும் உங்களை நம்ப வேண்டுங்க விரைவில் உங்களுக்கு ஆதரவாக விஷயங்கள் தோன்றும் உங்கள் தாயின் உடல்நலம் நலம் சிறிது நேரம் சரியில்லை என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அவரது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் இருப்பினும் அவர்களுக்கு சரியான கவனிப்பு தேவைங்க மேலும் உங்கள் தாயை மன அழுத்தத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் நீங்கள் ஒரு வேலையை செய்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில சவாலான பணிகள் வழங்கப்படலாம் மேலும் நீங்கள் வேலையில்லாமல் இருந்து நீண்ட காலமாக வேலை தேடிக்கொண்டிருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்குங்க மறுபுறம் வர்த்தகர்கள் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் மேலும் நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்ய போகிறீர்கள் என்றால் உங்கள் முடிவை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு பதினான்கு அதிர்ஷ்ட நாள் திங்கள் மற்றும் சனிக்கிழமை அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் சிம்மம் ராசிக்காரர்கள் வேலை முன்னணியில் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் தரும் மாதமாக இருக்குங்க நீங்கள் ஒரு வேலையை செய்தால் இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறலாங்க நீங்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்புள்ளது வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் வருகையின் பொருளாதார நன்மைக்கான அறிகுறிகள் உள்ளன மறுபுறம் வர்த்தகர்கள் நல்ல லாபம் பெற சில புதிய திட்டங்களை உருவாக்கலாம் உங்கள் பணி டீசல் பெட்ரோல் அழகு சாதன பொருட்கள் எழுதுபொருள் போன்றவற்றுடன் தொடர்புடையது என்றால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க பண நிலைமை வலுவாக இருக்கும் இந்த நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய கொந்தளிப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையுடன் ஒரு உறவில் கசப்பை அறிவதன் மூலம் நீங்கள் மனதளவில் அப்பால் இருப்பீர்கள் நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் இந்த மாதம் உங்கள் திருமணத்திற்கு ஒரு ஊக்கம் கிடைக்குங்க சில நல்ல திருமண திட்டங்களும் உங்களுக்காக வரலாம் நல்ல சலுகைகளை பார்ப்பது நல்லதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் ஐந்து பத்து அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு வெள்ளி அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் மற்றும் பச்சை நிறம் கன்னிராசிக்காரர்களே இந்த மாதத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீங்க ஆனால் உங்கள் நடத்தை மற்றும் பேச்சில் அதிக அக்கறை செலுத்த அறிவுறுத்தப்படுகிறீங்க உங்கள் பலவீனமான பேச்சு மற்றும் ஆக்ரோசமான தன்மை காரணமாக உங்கள் வேலையும் கெட்டு போகுங்க மாத தொடக்கத்தில் சிறிது பதற்றம் இருக்கலாம் நீங்கள் பொறுமையுடனும் தைரியத்துடனும் பணியாற்ற வேண்டுங்க இந்த நேரத்தில் வீட்டில் பதற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் வீட்டின் சில உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடுங்க விரைவில் நிலைமை மேம்படும் உங்கள் ஆதரவு அதாவது உங்கள் அன்புக்குரியவர்களுடனான உறவு மோசமடையும் என்றால் எதிர் சூழ்நிலைகளில் நீங்கள் புரிந்து உணர்வை கொடுத்து அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் திறனை நிரூபிக்க ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறலாங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் ஒரு பெரிய ஊக்கத்தை பெறலாம் மாத இறுதியில் நீங்கள் சில மதிப்பு பொருட்களை வாங்குவீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நான்கு பதினாறு அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு வியாழன் அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் துலாம் ராசிக்காரர்களே மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குங்க இந்த நேரத்தில் நிறுத்தப்பட்ட எந்த முக்கியமான வேலை முடிவதால் உங்களுக்கு மிகுந்த நிவாரணம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்குங்க இந்த நேரம் குழந்தைகளுக்கு மிகவும் புனிதமாக இருக்கும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் கல்வித்துறையில் அவர்களின் செயல்திறனும் பாராட்டத்தக்கதாக இருக்குங்க மறுபுறம் குழந்தைகளின் ஆர்வமுள்ள குழந்தைகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்திகளை பெறல மாதத்தின் நடுப்பகுதி உங்களுக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் மரியாதை மரியாதை மற்றும் நற்பெயர் குறையக்கூடும் சண்டைகள் வாதங்கள் போன்றவற்றில் இருந்து விலகி நிதானமாக இருக்க வேண்டுங்க இல்லையெனில் உங்கள் மன அமைதியை இழப்பீர்கள் நீங்கள் கடன் எடுத்திருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை திருப்பி செலுத்த முடியுங்க வணிகத்தில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் மேலும் உணவில் அலட்சியமாக இருப்பதை தவிர்க்க வேண்டுங்க இல்லையெனில் உடல்நலத்தை பாதிக்கக்கூடும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் நான்கு பன்னிரெண்டு அதிர்ஷ்ட நாள் புதன் சனி அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் விருச்சகம் ராசிக்காரர்களே ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்காதுங்க உங்கள் உடற் தகுதியை நீங்கள் முழுமையாக கவனித்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் லேசான உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகா மற்றும் தியானமும் உங்களுக்கு பயனளிக்குங்க இந்த மாதத்தில் பொருளாதார முன்னணியில் பல சவால்கள் இருக்கும் ஆனால் இந்த பண நிலைமை இருந்த போதிலும் அதை மேம்படுத்த முடியுங்க செலவினங்களை கட்டுப்படுத்தி கவனம் செலுத்த வேண்டுங்க சேமிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எனவே பணத்தின் அடிப்படையில் அலட்சியமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு புதிய வருமான ஆதாரத்தை பெற முடியுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க வாழ்க்கை துணையுடன் சிறந்த புரிதல் உங்கள் அன்பான குடும்பத்திற்கும் நீங்கள் சம கவனம் செலுத்துவீர்கள் இந்த மாதம் வர்த்தகர்களுக்கு பயனளிக்குங்க உங்கள் மூதாதையர் வணிகத்துடன் நீங்கள் தொடர்புடையராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய லாபம் ஈட்டலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு பதினொன்று அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் மற்றும் திங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு தனுசு ராசிக்காரர்களே வேலை முன்னணியில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க வேலையில் இருப்பவர்கள் சில பெரிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் வேலைகளை மாற்றுவது குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதில் வருங்க ஆனால் இது போன்ற எண்ணங்களை கைவிடுவது உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் ஒவ்வொரு சிரமத்தையும் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் வணிகர்கள் இந்த நேரத்தில் நன்றாக பயனடையிலாங்க எல்லா விஷயமுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மை அளிக்கும் விதமாக இருக்கின்றதுங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரங்களை செலவிடுவீர்கள் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையை நிலைநிறுத்த முயற்சிப்பீர்கள் உங்கள் உடல்நலம் பற்றி பேசினால் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய சிக்கல் இருக்குங்க மேலும் வாகனத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து அதிர்ஷ்ட நாள் வெள்ளி மற்றும் சனி அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மகரம் ராசிக்காரர்களே இந்த அடையாளத்தின் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் நாளின் நடுவில் உங்கள் படிப்பில் தடைகள் இருக்கலாங்க உடல்நலம் குறைந்து வருவதால் நீங்கள் உங்கள் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாதுங்க இருப்பினும் விரைவில் நீங்கள் முழு நேர்மையுடன் திருப்பி வருவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க மேலும் வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளதுங்க மறுபுறம் கூட்டாக வியாபாரம் செய்யும் பூர்வீக மக்களுக்கு இந்த நேரம் நன்றாக இருக்காது மேலும் இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு உறவுகள் அதிகரிக்கும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து பத்து அதிர்ஷ்ட நாள் சனி மற்றும் திங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம் கும்பம் ராசிக்காரர்களே வேலையை பொறுத்தவரை மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களில் புதிய ஆற்றல் இருக்கும் மேலும் உங்கள் ஒவ்வொரு பணியையும் முழு ஆர்வத்துடன் முடிப்பீங்க உங்கள் சிறந்த செயல்திறன் காரணமாக நீங்கள் மற்றவர்களை விட முன்னேறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் முதலாளி உங்களுடைய உழைப்பை கருத்தில் கொள்ளலாங்க இது வரும் நேரத்தில் உங்களுக்கு பயனளிக்கும் வேலை மற்றும் மாதத்தின் நடுப்பகுதியில் சாத்தியமாகுங்க மறுபுறம் இந்த காலகட்டத்தில் லாபம் ஈட்ட வணிகர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் மரம் இரும்பு சிமெண்ட் நிலைப்படுத்தும் மணல் போன்றவற்றுடன் வேலை செய்தால் உங்களுக்கு நன்மை அளிக்குங்க நிதி ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் பணத்துடன் நீங்கள் மேற்கொண்டுள்ள எந்த ஒரு முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க உடல்நிலையும் நன்றாக இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு பதினேழு அதிர்ஷ்ட நாள் புதன் மற்றும் வியாழன் அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு மீனம் ராசிக்காரர்களே நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் புனிதமாக இருக்குங்க இந்த நேரத்தில் உங்கள் வணிகம் வளர்ச்சியடையும் உங்கள் நிதி சிக்கல்களும் தீர்க்கப்படுங்க நீங்கள் வணிகத்திற்கு கடன் எடுத்திருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை அகற்றலாம் மறுபுறம் வேலையற்ற மக்கள் சவால்களை எதிர்கொள்ள கூடுங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்திறன் குறையக்கூடும் மூத்த அதிகாரிகள் உங்கள் பணியில் திருப்தி அடைவார்கள் நீங்கள் சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க நீங்கள் அரசாங்க வேலை செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த நேரம் நீங்கள் விரக்தி அடைவீர்கள் உங்கள் நிதிநிலை திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் சிந்திக்காமல் சுதந்திரமாக செலவிடுவதை தவிர்க்க வேண்டுங்க திருமண வாழ்க்கையில் அன்பு உற்சாகம் மற்றும் உற்சாகத்தை தக்க வைத்து கொள்ள உங்கள் காதலிக்கு அதிக நேரம் கொடுக்க முயற்சிக்க வேண்டுங்க நீங்கள் அவர்களை புறக்கணித்தால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணரலாம் உங்கள் உடல்நலம் பற்றி பேசினால் இதே நோய் இருந்தால் நீங்கள் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு பதினைந்து அதிர்ஷ்ட நாட்கள் சனி மற்றும் திங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு எனவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நான்கு ராசிக்காரர்களை பற்றி பார்த்தோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்